வாங்கம்மா வாங்க சீன் கேனரி ஜாக்கி சான் ரஜினிகாந்த் கமலஹாசன் தர்மேந்திரா அமிதாப் பச்சன் விஜயகாந்த் பாக்கியராஜ் சத்யராஜ் எந்த படமா வேணும் இந்த மாதிரி படங்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம் சாமி படம் இருந்தா கொடுங்க ஓஹோ நீங்க சாமி படம் பாக்குறவங்களா தேவியின் திருவிளையாடல் இருக்குது இந்தாங்க கொடுங்க இந்த வயசுல இருந்தே குழந்தைங்களை சாமி படம் பார்க்க வைக்கிறது தான் நல்லது போங்க போய் 10 ரூபாய் கொடுத்துட்டு நாளைக்கு சாயந்தரம் எடுத்து வந்து கொடுத்துருங்க தங்கச்சி தங்கச்சி என்னண்ணா பாசமலருக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் தான் உண்மையான அண்ணன் தங்கச்சிங்க பாத்தியா நான் பூ வாங்கி வர்றதுக்கும் நீ தலை பின்றதுக்கும் கரெக்டா இருக்கு மலர்களை போல் தங்கை தலை பின்னுகிறாள் அண்ணன் ஆசையுடனே அவளுக்கு பூ சூட்டுகிறான் இந்தா உடவ வளையல் அசத்த என்னடா இது தங்கச்சிக்கு திடீர்னு புடவ வளையல்னு தடபுடல் பண்ற பின்ன என்னம்மா வர்ற தையில கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன் இப்பத்துல இருந்து சேத்தா தானே முடியும் டே முரளி நீ படிச்ச படிப்புக்கு உனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்க உன் தங்கச்சி கல்யாணத்தை லோன் வாங்கி பெருசா பண்ணிருக்கலாம் அதுக்குதான் ஆண்டவன் கண்ண திறக்கலையே அந்த ஆண்டவன் கண்ண திறக்கலாம் என்னம்மா என் முதலாளி ஆண்டவர் மனச திறந்திருக்காருல்ல என்னடா சொல்ற அந்த கடையிலேயே நான் தான் ரொம்ப சின்சியரான ஒர்க்கர் என் முதலாளி தர்ற சன்மானத்துல தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுறம்பார் என்னம்மா கல்யாணம் என்ன ஃபீல் பண்ற இல்லண்ணா உன்னையும் அம்மாவையும் விட்டு பிரிஞ்சு போறதுன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா இந்த கதையெல்லாம் இங்க வேணாம் நீ முதல்ல வீட்டை விட்டு வெளிய போகணும் அம்மா ஏண்ட டேய் அவளை விட்டு ஒரு நிமிஷம் உன்னால பிரிஞ்சிருக்க முடியாது அவள் வெளியே போ வெளியே போன்னு தரத்துல அது இல்லம்மா அவ புருஷ வீட்டுக்கு போனா தானே ஏர்லைன் கிளியர் ஆகும் டேய் இது மனசுல வச்சிரு நீ பேசுற நீ அவனே என்னம்மா உடனே திருப்பி கொண்டாந்துட்டீங்க குடுத்துட்டு போலாண்டா வந்தோம் குடி வைகுண்ட ஏகாதசி அதுவுமா கண்ண முழிச்சு ஒரு நல்ல சாமி படம் பாக்கலாமேனு கேட்டா இப்படி ஒரு கேசட் குடுத்திருக்கியா பாப்பா 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 தேவியின் திருவிளையாடல் சாமி படம் தானே உனக்கு ஒண்ணுமே தெரியாது கண்ட புத்தகங்களை படிச்சு பிள்ளைங்க கெட்டு போறாங்களே சாமி படம் பாக்கலாமே நினைச்சு வாங்கிட்டு போனா இப்படி ஒரு கேசட் குடுத்திருக்க உனக்கு அக்கா தங்கச்சி இல்ல மான ரோஷன் இப்படி ஒரு குழப்பு நடத்துறதோட பிச்சை எடுத்து திங்கலையா சாமி படம் கேசட் கேட்டா ப்ளூ ஃபிலிம் கேசட் குடுக்கறா சார் இவன் ஒரு சும்மா இருக்கிறாரு பதவியில் உள்ளவன் பதவியில் உள்ளவன் இவங்கெல்லாம் மனசாட்சியை பத்தி பேசவே கூடாது நான் சொன்னபடி செய் முதலாளி நான் இப்படி நடக்கணும்னு நினைக்கவே இல்ல முதலாளி என்னப்பா நடந்துச்சு ஆஸ்பத்திரி கட்டணும்னால உங்ககிட்ட தான் வராங்க மந்திரி பதவி வேணும்னால உங்ககிட்ட தான் வராங்க ஏன் எதிர்க்கு மந்திரி பதவி போகணும்னால உங்ககிட்ட தான் வராங்க மொத்தத்துல அன்னக்காவடியில இருந்து அமைச்சர் வரைக்கும் படி அளக்கிற கடவுளை நீங்க தான் உங்க வீட்டை கோயில்னு நினைச்சு எத்தனையோ பேர் கற்பூரத்தை கொளுத்தி தேங்காயை சூட விட்டு போறாங்க அதுக்கு என்னப்பா இப்போ உங்க பையன் அஜய் உங்க மான மரியாதை எல்லாம் குழி தோண்டி போச்சுட்டான் அப்படியா இந்த மாதிரி கேசட்ட பொம்பளைங்களை நிர்வாணமா படம் எடுத்து வைக்கிறாங்க உண்மையாவா வேணும்னா இப்பவே போட்டு பாருங்க சார் வேண்டாம்மா என் பையன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றேன் முதலாளி நீங்க போலீஸுக்கு போன் பண்ண உங்க மான மரியாதை எல்லாம் போயிடுமே முதலாளி இறப்பா முதலாளி படிச்சுட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருந்த எனக்கு வேலை போட்டு கொடுத்த தெய்வம் நீங்க போலீஸுக்கு தயவு செஞ்சு போன் பண்ண வேண்டாம் நீங்களே அவனை கண்டிச்சு விட்டுருங்க இரப்பாரு 100 நல்லவங்க உள்ள இருக்கிறான் ஆனா ஒரு கெட்டவங்க கூட வெளியே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் நான் இப்பவே போலீஸுக்கு போன் பண்றேன் வேண்டாம் முதலாளி 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 ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா இன்ஸ்பெக்டர் இல்ல இல்ல ஏட்டு இல்ல எல்லாம் எங்கப்பா போய் தொலைஞ்சிட்டாங்க முரளி என்ற ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க முரளி வீட்டுக்கா எந்த முரளி ஆண்டவர் கடையில வேலை செய்யறாரு அந்த முரளி என் கடையில வேலை செய்யற முரளி வீட்டுக்கு ஆமா எதுக்கப்பா அவங்க அம்மாவையும் தங்கச்சி அரெஸ்ட் பண்றதுக்காக உங்க அம்மாவையும் தங்கச்சி அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ்காரங்க உங்க வீட்டுக்கு போயிருக்காங்க முதலாளி எதுக்காக முதலாளி எங்க அம்மாவையும் தங்கச்சியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் தெரியலையப்பா நான்
பார்க்க போறண்டா பையன். என் பையனையா போலீஸ்ல மாட்டி வைக்க பாக்குற? டேய், மூணு தலைமுறைக்கு நான் வில்லண்டா. உங்க அம்மாவும் தங்கச்சியும் பிரார்த்தனை நடத்தினா அவங்களை எல்லாம் வெளியே வா விட்டு வச்சிருப்பாங்க. ஏன்பா, நல்ல குடும்பத்துல உள்ளவங்க வீட்டை வாடகைக்கு விட்டா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே சார். ஒண்ணும் சொல்ல வேண்டாம், அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன காரி துப்புறதுக்குள்ள வீட்டை காலி பண்ணி கொடுத்துருங்க, ஒரு நாள் டைம் தரேன். சரிங்க சார், ரொம்ப நன்றி. பகலான கதவ சாத்தி வச்சுங்கடி, ராத்திரி ஆன திறந்து வச்சுங்க. பத்தினி வேஷம் போடுறதுக்கு இவங்க கிட்டதான் கத்துக்கணும். வேண்டி, இன்ன எத்தனை நாள் இப்படி மூடி வச்சிருப்பீங்க? நீங்க பண்ற பிசினஸ்க்கு கதவு மட்டும் மூணா பத்தாது, ஜன்னலையும் சேர்த்து மூடுங்க, என்ன பாத்திர போறாங்க. வேண்டி, பாத்திரம் பண்ணது மூட்டை கட்டுறீங்க? அதான் எங்க ஊரு மானம் மரியாதை எல்லாம் மூட்டை கட்டிட்டீங்களே, இன்னும் எந்த ஊர்ல போய் இந்த தொழில பண்ண போறீங்க? இந்த தொழில் பண்ணதுக்கு தூக்கு பாட்டி சாவலாம். அம்மா, அம்மா, தங்கச்சி. இந்த பிள்ளையால இனிமே உன்னை காப்பாத்த முடியாதுன்னு போயிட்டியா? தங்கச்சி, இந்த அண்ணனால உன்னை கட்டி கொடுக்க முடியாதுன்னு போயிட்டியாமா? நீங்க ரெண்டு பேரும் ஏன் என்ன தனியா விட்டு போறீங்க? இனிமே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இப்ப சொல்லுங்க ஐயா,
என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நீங்க தானே, இந்த காக்கி சட்டை தானே, உங்க டிபார்ட்மெண்ட் தானே. டேய் ரவுடி ராஜாவை பத்தி கேட்டா சொந்தமா ஒரு கதை சொல்றியா? இத பார், இன்னும் ஒரே வாரத்துல அவன நான் லாக் அப்ல தள்ளல. என் பேர் இன்ஸ்பெக்டர் விஜய் இல்ல. ஒரு வாரம் ஜாஸ்தி, இன்னும் ஒரே நாள்ல அந்த ராஜாவை நீ அரெஸ்ட் பண்ணணும். என்ன சொல்றீங்க? ஒரு சிங்கத்துக்கு கோபம் வரணும்னா அதனுடைய குட்டி அழிக்கணும். ஒரு பாம்புக்கு கோபம் வரணும்னா அதனுடைய புத்தியே அழிக்கணும். ஒரு மனுஷனுக்கு கோபம் வரணும்னா அவன் குடும்பத்தையே அழிக்கணும். ஐயா புரியல? அந்த இன்ஸ்பெக்டர் விஜய்க்கு கோபம் வரணும்னா அவன் குடும்பத்தையே அழிக்கணும். இன்னைக்கு மகளோட பிறந்த நாள், நல்ல நாள். அதுமா நீ எங்க கூட இல்லாதது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன் மக வேற, டாடி வேணும் டாடி வேணும் அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இங்க பாருப்பா, நீ என்ன பண்ணுவியே எது பண்ணுவே எனக்கு தெரியாது. உடனே புறப்பட்டு வர. இத பாருங்க, அண்ணி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க உடனே புறப்பட்டு வர வேண்டாம். ஆர்த்தி, போலீஸ்காரருக்கு முக்கியம் குடும்பம் இல்ல டியூட்டி. குழந்தைய எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க இல்லாத குறைய நான் தீட்டு வைக்கிறேன்.